हाय हेलो, गुड मॉर्निंग सर। यस, आई एम ऑडिबल सर। धनसेकर, फाइन थैंक्स। सो इट्स विल बी अ क्विक वीडियो नाउ और फॉर हाफ एन आवर आई विल बी टेकिंग द क्लास ऑन सीसीएनए अ पर्टिकुलर चैप्टर आई मीन द फर्स्ट चैप्टर। ओके सर। Okay. So now the first chapter is Fundamentals of Ethernet LAN. இது வந்து CCNA 200-301 வால்யூமோட வால்யூம் 1 புக்ல இருக்க செகண்ட் சாப்டர். ஓகே. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் நெட்வொர்க் அண்ட் வாட் இஸ் புரோட்டோகால். சோ ஓகே, நெட்வொர்க்னா என்னது? பேசிக்காவே நெட்வொர்க்னா ஒரு 2 ஆர் மோர் கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒன்னா ஆட் பண்ணா யூசிங் அ ஸ்விட்ச், தட் இஸ் கால்ட் நெட்வொர்க். இது நாம படிச்சிருக்கோம் 7th கிளாஸ் லேட் கிளாஸ்லலாம். எஸ் சார். கனெக்டிங் 2 ஆர் மோர் கம்ப்யூட்டர்ஸ் exchanging some file information. That is called network. நீங்க கம்ப்யூட்டர் பாத்திருப்பீங்க ஆல்ரெடி, மேபி லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் பாத்திருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா. சோ இப்போ இந்த சுவிட்ச் எப்படி இருக்கும் நான் பாக்குறதுக்கு? சுவிட்ச் பார்க்க வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். If you are seeing my video, I'm showing you a switch. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இங்க ஒவ்வொரு போர்ட்ல இருந்து எடுத்து ஒரு கம்ப்யூட்டர் ரன் பண்ணுவாங்க. ஓகே. சோ ஈச் போர்ட் will connect one computer. சோ இங்க ஃபர்ஸ்ட் இருக்க 4 போர்ட் வந்து இந்த 4 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே ஓகே. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஃபைல் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் from one PC to other PC. That is called the network. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்ங்கற வேர்ட் வந்து இட்ஸ் நாட் a technical term. இட்ஸ் a normal english term. If somebody outside your home, if they are selling a vegetable in the trolley, அவங்களும் கூட they can tell network. என்ன சொல்லுவாங்கன்னா, while talking in phone they can say I'm not getting proper network, அந்த நெட்வொர்க்லடா வெளியே பேசுப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல போன்ல. சோ என்ன சொல்றாங்கன்னா, the communication between அவங்க செல்போன் டவர் அண்ட் தி செல்போன் ப்ராப்பரா இல்ல. ஈவன் ஒரு ஃபார்மர் கூட சொல்லலாம் இந்த மாதிரி என்ன சிக்னல் இல்லைன்னு சொல்லலாம். சிக்னல்னா வாட் இட் மீன்ஸ்? நெட்வொர்க். அந்த கம்யூனிகேஷன் சொல்றாங்க. So network is not limited to only PC and switch. It can be between mobile phone and cell phone tower. It can even between two mobile phones. Over a Bluetooth, neena file exchange பண்ணீங்கனா that's also called network. Network. நம்ம ஒரு கார் இருக்கும்போது அந்த காரை வந்து unlock பண்றோம் using the remote control key வச்சு. That is also a network. So in the example வச்சு I can give a new definition for network. Network means connecting two or more electronic components. So ரெண்டு காம்போனன்ட் பேசினாவே தட் இஸ் கால்ட் நெட்வொர்க் தான். நெட்வொர்க். ஓகே. So next வந்து protocols. Protocols னா என்ன? இது நீங்க அந்த protocol வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கனா ஆர்மில military army, அப்புறம் போலீஸ், அப்புறம் அந்த ஃபயர்மேன் பீப்புள் அவங்களாம் சொல்லுவாங்கல்ல, எதனா இஷ்யூ நடக்கும் போது தே வில் சே கே ஃபாலோ தி ப்ரோட்டோகால், ஃபாலோ ப்ரோட்டோகால் நம்பர் 1, ப்ரோட்டோகால் 1 அது ஒர்க் ஆகலையா அப்போ ப்ரோட்டோகால் நம்பர் 2 அதுவும் ஒர்க் ஆகலையா தென் ஃபாலோ ப்ரோட்டோகால் நம்பர் 3. இந்த மாதிரி தே வில் சே ப்ரோட்டோகால் 1, 2, 3. அதுக்கு என்ன மீனிங்னா, தே ஆல்ரெடி டிஃபைன் தி செட் ஆஃப் ரூல்ஸ். ப்ரோட்டோகால் 1னா இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும், ப்ரோட்டோகால் 2னா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும், ப்ரோட்டோகால் 3னா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. These are predefined rules. அதே மாதிரி தான் இங்க வருது. Protocols means rules governing the communication is called protocol. ஒரு பிரைமரி ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கம்ப்யூட்டர் பேசிக்கிறதுக்கு they need IP address. IP இல்லாம ரெண்டு கம்ப்யூட்டரால பேசவே முடியாது. IP ன்றது ஒரு மனுஷனுக்கு பேர் மாதிரி. Without name I cannot call you or you cannot call me. So like that IP வந்து இருந்தா மட்டும்தான் ஒரு கம்ப்யூட்டரால பேச முடியும். இஃப் சம்படி இஸ் ஆஸ்கிங் தட் என்ட பிசி இருக்கு, ஒரு பிசில வந்து நான் ஐபியை போடல, கேன் ஐ டாக் டு தட் பிசி? தி ஆன்சர் இஸ் நோ.
ஒரு ஐபி அட்ரஸ் இல்லாம வி கேனாட் கம்யூனிகேட் டு எனி எலக்ட்ரானிக் டிவைஸ் லெட் இட் பி வாட்ச் லெட் இட் பி ஃப்ரிட்ஜ் இப்பெல்லாம் எல்லாமே இட் பிகேம் ஸ்மார்ட் டிவைஸ் ரைட் ஈவன் உங்களோட பல்பு கூட வந்து ஸ்மார்ட் ஆயிருச்சு ஈவன் த பல்ப் ஹேஸ் ஐபி அட்ரஸ் வாட்ச் ஹேஸ் ஐபி அட்ரஸ் ஃப்ரிட்ஜ் ஹேஸ் ஐபி அட்ரஸ் எந்த ஒரு டிவைஸுமே வந்து இன்னொரு டிவைஸ்ல பேசுறதுக்கு தே நீட் ஐபி அட்ரஸ் ஃபார் ஷோர் ஸோ ஐபி எக்ஸ்பேன்ஸ் டு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தட்ஸ் ஆல்சோ ப்ரோட்டோகால் இதுதான் ப்ரோட்டோகால் ரூல்ஸ் கவர்னிங் தி கம்யூனிகேஷன் ஓகே சார் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சி ஓவராலாகவே வந்து வி ஹாவ் ஓன்லி த்ரீ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் unicast communication multicast means one to a group device ah sir the cut aichu line cut aittu dhaan thirumbi vanchu unicast ninga sonnadhu vandha kekkala ama illa video cut aichu ninga start video ah okay ipo okay okay fine so unicast multicast and broadcast na we have three types of communication unicast nu pathinga na it is called one to one communication or device la inde இன்னொரு டிவைஸ் நம்ம டிராபிக் அனுப்புறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் யூனிகாஸ்ட் மல்டிகாஸ்ட்னா ஒரு டிவைஸ் சாரி இங்க இல்ல மல்டிகாஸ்ட்னா ஒரு டிவைஸ்ல இருந்து மல்டிபிள் டிவைஸ் பட் நாட் ஆல் டிவைஸ் எல்லாருக்குமே அனுப்பல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்புறோம் தட் இஸ் கால்ட் மல்டிகாஸ்ட் ப்ராட்காஸ்ட்னா ஒன் டு ஆல் எவ்ரி ஒன் ஸோ ஒன்ஸ் அகெயின் யூனிகாஸ்ட் மீன்ஸ் ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் மல்டிகாஸ்ட் மீன்ஸ் ஒன் டு குரூப் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராட்காஸ்ட் மீன்ஸ் ஒன் டு ஆல் கம்யூனிகேஷன் நம்மள்கிட்ட எனிகாஸ்ட் ஒன்று இருக்கு பட் இட் இஸ் தேர் இன் IPv6 இப்போ வந்து பேச மாட்டோம் அதை பத்தி நான் லெட்ஸ் டாக் ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு பிசி ஒன் இருக்கு பிசி டூ இருக்கு த்ரீ அண்ட் ஃபோர் இருக்கு இஃப் பிசி ஒன் இஸ் டாக்கிங் டு ஒன்லி பிசி டூ இது வந்து யூனிகாஸ்ட் ஒன் டு ஒன் யூனிகாஸ்ட் அதே விஷயத்துல பிசி ஒன் சென்டிங் டிராபிக் டு பிசி டூ பிசி த்ரீ I am sending traffic to both the IPs, both the PCs. It is called multicast. If PC 1 sending traffic to 2, 3 as well as 4, that is called broadcast. You can think of a simple WhatsApp group. Number WhatsApp group regular, one to one chat panna, adhi unicast. Oru group la nam post pannona multicast. Namma ellarkume anupuram broadcast group create panni, adhu vandu broadcast. Simple. சிதா வந்து மூணு டைப் யூனிகாஸ்ட் மல்டிகாஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் இன் நெட்வொர்க்கிங் நெக்ஸ்ட் வில் டாக் அபவுட் தி ஓவர்வியூ ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஸோ லேன் அண்ட் வேன் இஸ் தி மேஜர் டைப் ஆஃப் நெட்வொர்க் லேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேன் எக்ஸ்பேன்ஸ் டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் மீன்ஸ் கனெக்டிங் ஒரு அஞ்சு கம்ப்யூட்டர் ஒரு அஞ்சு கம்ப்யூட்டர் நான் இங்கே ஆஃபீஸ்ல வச்சுட்டு இஃப் ஐ கனெக்ட் தம் யூசிங் தி ஈதர்நெட் கேபிள் தட் இஸ் கால் LAN connection. I can even think of this switch. From this switch, if I am connecting 5-6 PCs, Hello. Okay, ipo voice irukum. Fine. LAN nu pathingana ipo in switch la irundhu if I connect 5 or 6 PCs using ethernet cables that is called local okay. area network network okay. ethernet cable paaka apdi irukona I'll just maximize my video alone darkless switch the switch la vande indha maari nam cable irukku ethernet cable idu kondu poi nam okay. insert panna insert pannitingna that becomes a LAN cable LAN mean network LAN mari build aayirum okay so oru port inge kuduttitte adar enda konduku poyitte neenga computer la tharanum so idhe maari if I repeat or anjar ethernet cable vachu na build pandren appadina that's called local area network namma local la or office ku illayo or building ku illayo pesikkuradhukku we can use the LAN cable now there are different ways also apart from using ethernet cable enala
there are other ways also. Ethernet cable to connect my devices. Okay, so the other ways are very simple. I can connect okay. So rendu PC vandu or ethernet cable moolama connect panana, that is called ethernet LAN. If I'm connecting two devices, oru nimisham. Okay, so if I connecting two devices using fiber cable, adu vandu fiber LAN solluvanga. Idhe na vandu na device or wifi moolama connect panna, that is called wireless LAN. So moonu method irukku ipo. Onnu vandu using ethernet cable illati fiber cable illa wifi. Ethernet cable use panni connect panninga, that is called ethernet LAN. And ethernet cable la vandu electrical signals pass pandrom டேட்டா மூவ் பண்றதுக்கு. ஃபைபர் கேபிள்ல we are using light signals. Light signals. ஈத்தர்நெட் கேபிள் பாக்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்க உள்ள கற்பனை பாத்தீங்கன்னா they look like this. ரைட் சைடுல கார்னர் இமேஜ் இருக்குல்ல. உள்ள ஒரு 8 வயர் இருக்கும். 8 மே காப்பர் வயர் தான். அந்த காப்பர் வயர்ல எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃபார்ம்ல வந்து we are sending the data information. Data, okay. ஃபைபர் பாக்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இருக்கு ஃபைபர் கேபிள். இதான் ஃபைபர் கேபிள். இது ரெண்டு பின் தான் இருக்கும், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங், அவ்வளவுதான். இதான் ஃபைபர். இதெல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, இதெல்லாம் ஃபைபர் தான். ஆ பாத்திருக்கு. ஓகே. லைட்டா பாஸ் பண்ணு. சோ டேட்டா வந்து ஒரு லைட் ஃபார்ம்ல பாஸ் ஆகும் ஃபைபர் கேபிள்ல. Wi-Fi normally phone la kuda use panuvinga appalam. So using Wi-Fi radio frequency nu irukku, RF radio frequency moolama da vandu wireless la vandu we are sending and receiving data information. Data sir. Okay. Now idha vandu LAN types. Now WAN, okay. Full form pathina wide area network. LAN inga use pandranga na as of today neenga nenachikalam WAN is equal to internet nu solikalam. WAN yara enna nu ketangala just tell them internet. So WAN or internet use panni there are two major use cases. One is that ungalku or office irukku Singapore la, inner office you have in India. The rendu office ayum neenga connect panichunga. If I want to connect these two offices, I can use internet. To connect LAN 1 to LAN 2, I can use WAN. WAN internet and same thing equal to. Obviously vandu if you have internet connection, your LAN users can browse internet. அவங்களால Google, YouTube எல்லாம் போக முடியும். சோ இப்போ இத பேஸ் பண்ணி I can write something, ஒரு ஸ்டேட்மென்ட் போடலாம். என்ன ஸ்டேட்மென்ட் பாத்தீங்கன்னா, if somebody is asking you, do you have internet service in your home? இந்த மாதிரி கேட்கலாம் நார்மலா, ஆர் டெக்னிக்கலா they can also say, do you have WAN service in your home. The rendukume meaning same da, WAN service um internet service rendu meaning same da. Okay, okay, okay. Next vandu we'll see the major networking devices we have. See networking portha varai idha vandu major device. Hub irukku, switch and router. Switch. Okay. Hub paakkathukku indha maari da irukum, almost switch maari da irukum, but size konjama irukum compared to switch. சுவிட்ச் கொஞ்சம் பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு, அப்ப விட போர்ட்ஸ் அதிகமா இருக்கும். ரவுட்டர்ல பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும், ரொம்ப கம்மியான போர்ட்ஸ் தான் இருக்கும். ரெண்டு போர்ட் தான் யூஸ் ஆகும், எல்லோ போர்ட் தான் யூஸ் ஆகும், இந்த பக்கம் இந்த போர்ட் எல்லாம் யூஸ் ஆகாது. ரெண்டு போர்ட் இல்ல மூணு போர்ட் தான் இருக்கும் ரவுட்டரை பொறுத்தவரை. சோ டிவைஸ பார்த்தா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை இது ஹப்பா சுவிட்சா ரவுட்டரான்னு சொல்லிட்டு. இட் ஒன்ட் பி ஹார்ட் டாஸ்க்.
So I'll just show you the device now. இது வந்து ஹப் இப்ப நான் கையில பிடிச்சிருக்கிறது பாக சின்னமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் ஹப்ப விட கொஞ்சம் கொஞ்சம் டபுளா இருக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் ஹப் ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவுட்டர். ரவுட்டர்ல வந்து போர்ட்ஸ் கம்மியா இருக்கும், உங்களுக்கு அதிகமான போர்ட்ஸ் இருக்காது. So, we will talk about the differences between them. For difference, if you see the difference between hub and the always broadcast device. Hub is always broadcast device. So as of now, you know what is broadcast, one to all communication, which means you enter over a moon PC in a chinga, what PC 1, PC 2, and PC 3. PC 1, PC 2, and PC 3. Always broadcast means PC 1 or traffic on a prana, other by default, PC 2 and 3 receive control. So private and the information sharp on a mudia. It's always broadcast. If PC2 is sending something, either PC1 ku pom 3 ku pom de mari 3 adana amcha adu 1 ku pom 2 ku pom always. Okay, ivungalala hub use panni 1 to 1 communication chance illa. So hub or device vandu you can compare using this extension box. Ipo idhula vandu na power kuduthirren, power poyittu irukku. நான் உங்கள்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு போர்ட் நம்பர் த்ரீல மட்டும் எனக்கு வந்து பவர் வேணும், மற்ற போர்ட் எனக்கு பவர் வேணாம், இஸ் இட் பாசிபிள்? நோ நோ நாட் பாசிபிள். ஏன்னா இந்த போர்ட்டுக்குமே டெடிக்கேட் நம்மள்கிட்ட சுவிட்ச் இல்லை. காமனா வி ஹவ் ஒன்லி ஒன் சுவிட்ச். ஆல்வேஸ் ப்ராட்காஸ்ட் டிவைஸ், ஒன் டு ஆல் தான் எப்போதுமே. அதே மாதிரி தான் ஹப்பும் ஒர்க் ஆகும், ஒன் டு ஆல் ஆல்வேஸ். நெக்ஸ்ட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேன் டூ போத் ப்ராட்காஸ்ட் ஆஸ் வெல் ஆஸ் யூனிகாஸ்ட். யூ கேன் திங்க் அபவுட் திஸ் சுவிட்ச். அகைன் நான் பவர் கொடுத்துட்டு இருக்கேன். பவர் தரும் போது எனக்கு இப்ப போர்ட் நம்பர் 3 ல மட்டும் பவர் வேணும், இது பாசிபிள் அதுல? ஆ எஸ் எஸ், ஏன் டெடிகேட்டடா எனக்கு சுவிட்ச் இருக்கு, சுவிட்ச் இருக்கு, அப்ப யூனிகாஸ்ட் பாசிபிள். நெக்ஸ்ட் பிராட்காஸ்ட், எனக்கு எல்லா போர்ட்லயும் பவர் வேணும், அது பாசிபிளா? அதுவும் பாசிபிள். எல்லா போர்ட் ஆமனா வர போகுது, காமனா ஒரு சுவிட்ச் இருக்கு. ஆமா, சோ இங்க பிராட்காஸ்டும் பாசிபிள், யூனிகாஸ்டும் பாசிபிள். சோ நீங்க டயகிராம் வச்சு பாத்தீங்கன்னா என்கிட்ட அகைன் ஒரு மூணு பிசி இருக்கு. பிசி ஒன்னால பிசி டூக்கு மட்டும் டிராஃபிக் அனுப்ப முடியும், அதே மாதிரி பிசி டூவால த்ரீக்கு அனுப்ப முடியும். ஸோ யூனிகாஸ்டும் பாசிபிள், அதே டைம்ல பிராட்காஸ்டும் பாசிபிள். அதான் வந்து உங்களோட சுவிட்ச். ரவுட்டர் வந்து ஆல்வேஸ் யூனிகாஸ்ட், இதுல பிராட்காஸ்ட் ஆப்ஷனே இருக்காது. ஒரு டிவைஸ் வந்து எப்போதுமே யூனிகாஸ்ட் தான். இப்போ இங்கேருந்து யாராவது ஒரு பிசி வந்து பிராட்காஸ்ட் பேக்கெட் அனுப்புறாங்கன்னா அந்த ப்ராட்காஸ்ட் பேக்கெட் வந்து இங்கேயே டிராப் ஆயிரும். ஒரு ரவுட்டர் தாண்டி ஒரு ப்ராட்காஸ்ட் போக முடியாது. அதே டைம்ல ரவுட்டரால ஒரு ஜெனரேட் பண்ண முடியும் ப்ராட்காஸ்ட். ஹி கேன் ஜெனரேட் அ ப்ராட்காஸ்ட் சென்ட் டு ஹிம். யூனிகாஸ்ட் மட்டும்தான் போகும் ரவுட்டர் தாண்டி, ப்ராட்காஸ்ட்ல போக முடியாது. ஸோ இது ஆல்வேஸ் யூனிகாஸ்ட் டிவைஸ். ஸோ இப்போ எப்படி வந்து சுவிட்சையும் ரவுட்டர்களையும் வந்து யூனிகாஸ்ட் பண்ண முடியுதுன்னா, சுவிட்ச் ஹேஸ் சம்திங் கால்ட் மேக் அட்ரஸ் டேபிள். Router has something called routing table. Because of this table, இவங்களால யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன் பண்ண முடியுது. ஹப்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல, அதனால ஹப்பால அது பண்ண முடியாது. இப்போ நான் இந்த MAC address table, அது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, MAC address table is made up of MAC address.
MAC address table is made up of MAC address. Adhe mari routing table is made up of IP address. MAC address எப்படி இருக்கும்னு பாக்கிறதுக்கு MAC address படிப்போம் அதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல. ஓகே ஓகே நான் காட்டுறேன். இதா இருக்கு. இப்படி தான் இருக்கும் MAC address. இதா இருக்குல 00000C12 இதான் ஒரு MAC address. நம்ம கிளாஸ் படிக்கும் போது இந்த MAC address ஏன் இப்படி இருக்கு? இது என்ன ஃபார்மேட் இதெல்லாம் பாப்போம். அதே மாதிரி IP address கிளாஸ்லாம் பாப்பீங்க. சோ இப்போதைக்கு நாம வச்சுக்கணும்னா MAC address table is made up of MAC address. MAC address. Routing table is made up of IP address. IP address. Okay, next difference பாத்தீங்கன்னா hub is an half duplex device. Router உம் switch உம் வந்து full duplex device. Now what is half duplex? Half duplex simple தான். You can think of walkie talkie. ரெண்டு ஒரு PC 1 இருக்கு, PC 2 இருக்கு. Hub is half duplex அப்படினா PC 1 ஒரு traffic அனுப்பும்போது PC 2 ஆல traffic அனுப்ப முடியாது, பண்ண முடியாது. Only one way communication at a given point of time. Two way communication பண்ண முடியாது. இதே full duplexனா நம்ம செல்போன் மாதிரி ரெண்டு பேரும் ஒரே டைம்ல பேசலாம். ஆப்வியஸா புரியாது பேசும்போது. பட் PC 1 traffic அனுப்பும்போது PC 2 traffic அனுப்பலாம், பண்ண முடியும். சோ ரெண்டு பேராலயுமே traffic அனுப்பிச்சுக்க முடியும். That is called full duplex. Router வந்து full duplex தான். மீன்ஸ் ரெண்டு பேராலயுமே traffic வந்து அனுப்ப முடியும் ஒரே டைம்ல. இது செகண்ட் டிஃபரன்ஸ். சோ இதே மாதிரி we have more than 10 plus differences between switch and router. இது நீங்க என்டைர் சீசனை படிச்சு முடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா இதை பத்தி நீங்க படிக்க போறீங்க. என்டைர் கிளாஸ் ஃபுல்லாவே வந்து சுவிட்ச் ரவுட்டர் இதான் படிப்பீங்க. சோ டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா உங்களுக்கே கெஸ் பண்றவங்க நிறைய. ஓகேவா? சோ கிளாஸ் இந்த மாதிரி தான் போவோம். இதுக்கு அப்புறம் வந்து இன்டெப்தா வந்து நம்ம கேபிள் பத்தி படிப்போம், நிக்கார்ட பத்தி பார்ப்போம், தென் கம்ப்யூட்டர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, ஃபைபர் கேபிள்னா என்னது, அப்புறம் MAC address என்னதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு IP address எல்லாம் பார்ப்போம். IP address பார்க்க எப்படி இருக்கும், ஓகே சார், வாட் இஸ் IP, ஓகே சார், இதெல்லாம் பார்ப்போம்.